கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பவ்யா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான். அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணி தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும், கவனமாக இருங்கன்னு சொல்லி. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிளத்தடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லைகங்கா நகர் சபைக்கு வலகுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்கேன்னு இருக்கு. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தை மாதத்திற்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோம். தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேளைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த நாளில் தான் உத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம். அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு, விவசாயிகளுக்கு, அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும். 14ஆம் தேதி போகி பண்டிகை, 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டம் தான், ஒரே கொண்டாட்டம் தான். குழந்தை வேண்டான்னு நினச்சிக்கிற நபர்களுக்கு கூட குழந்தை பிராப்தம் ஏற்படும். 45 வயசு ஆச்சு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட கல்யாணம் ஆகும். குலதெய்வத்துடைய அருணுகிரகமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட குலதெய்வம் பேசும். உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கும், 100% நடக்கும். கெட்டி மேலம் கட்டக்கூடிய பாக்கியம், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கூடிய பாக்கியம், ஏகப்பட்ட மனுஷன் வருவான். அது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, பயங்கரமான சந்தோஷம். எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் ரகசியமாக நீங்கள் ஜெயிக்கிறது தான் உத்தமம். தை மாதத்தில் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். மிகப்பெரிய சன்னியாசி மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், குழந்தை பிராப்தம் மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும், சூப்பராக இருக்குது. பட்டை கலப்புங்க, ப்ரமோஷன் வருவது, உடம்பு வந்து செட் ஆகிறது, ரொம்ப முக்கியமான கடன் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 90%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 60%, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு தை மாதத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகின பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்மந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.